அமெரிக்காவில் கொரோனா தடுப்பு மருந்து செலுத்தும் பணி தொடங்கியுள்ளது. ஃபைசர் மற்றும் பயோடெக் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ள தடுப்பூசிக்கு அமெரிக்க உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு கடந்த வெள்ளிக்கிழமை அவசரகால பயன்பாட்டுக்கான அனுமதி அளித்தது. இதையடுத்து நியூயார்க்கில் உள்ள மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் பணியாற்றும் செவிலியர் சான்ட்ரோ லின்சேவுக்கு முதலாவதாக தடுப்பூசி போடப்பட்டது. பொதுமக்களுக்கு செலுத்துவதற்காக மருத்துவமனைகளுக்கு தடுப்பூசி அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. ஏப்ரல் மாதத்திற்குள் 10 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி போட அமெரிக்க அரசு திட்டமிட்டுள்ளது.